உனக்கு பாலை வந்து தந்துடுறேன், முட்டை வந்து தந்துடுறேன், கறியை வந்து தந்துடுறேன், எல்லாமே வந்து தந்துடுறான். அரிசி, பருப்பு, காய்கறி, கீரை எல்லாம். அப்போ அவையவா இலையா இருக்கான். சாராயம் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். சிகரெட் தயாரித்து விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். கார் தயாரித்து விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். செல்ஃபோன் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். ஆனால் இவன் எல்லாருக்கும் சோறு போடுறவன் கடைசி வர இலையாக இருக்கான். ஏன் ஏன் அங்கே போய் நாங்கள் காஷ்மீரிய மக்களுக்காக பேசும்போது இதே மாதிரி நின்ன நம்ம காவலர்கள் அவர்களை பேச விட்டு என்னைட்ட மாதிரி என்னை மட்டும் பேச விட்டுறாதேன்னு வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணி தூக்கிட்டானே. ஏய், என் தள்ளிக்கிட்டு போயிட்டான். பேச விட்டுறாத, அவனை பேச விட்டுறாத. எனக்கு ப்ரெஷர் ஐயா மேலே இருந்து சொல்லிட்டு இருக்க, அவனை விட்டு பேச விட்டுறாத. ஏன் அதுக்கு தான் டெல்லி சென்னையிலேருந்து வந்திருக்கேன், என்னை பேச மாட்டணும். பேசாத, அவ்வளவு நெருக்கடி. நான் நினச்சேன் அந்த பயம் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பயம் இருக்கட்டும். இது பாருங்களே, இவங்களுக்கு ஆட்டம் காட்டுற மாதிரி என் தம்பி சர்வத் சொல்கிற மாதிரி ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரம் எனக்கு சிக்கிச்சு. அது என்ன நடக்கணும், புரட்டி போடும் தலையில. எங்கள் முதல்வர் அதை சரியாக படிக்காமல் புரிஞ்சு கொள்ளாமல் நல்ல சட்டம் தானேங்கிறார். இது பனைமரத்தில் செஞ்ச சட்டம் இல்லை, இது பாதிப்பு சட்டம். இது 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 அவர்கிட்ட சொன்னா, இது என்ன இப்படி இப்படி ஒன்று சொல்லி, அது நல்ல சட்டம் தானே, அந்த சட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு கடுமை. இது இங்கே எனக்கே பெரிய வியப்பு. என்னையே இதே மாதிரி ஊடகவியலாக இருக்கட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ விவசாய சங்கங்கள் இருக்குது, விவசாயிகள் இருக்காங்க, போராடலை? அது எனக்கும் தெரியலை. உண்மையிலே இந்த சட்டத்தில் இருக்கிற ஆபத்து தெரியாமல் அமைதியாக இருக்கிறாங்களா, இல்லை கொரோனாங்கிறதுனால அப்படியே இருந்துட்டாங்களா? என்னை கேட்டாங்க, கொரோனா வைரஸ் இருக்குதே எப்படி வாழ்வீங்கன்னு. பாரதிய ஜனதாங்கிற கொடிய வைரஸோடவே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடவே வாழும்போது இது இது பெரிய பெரிய கொரோனா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது அதை விட கொடிய வைரஸ்ஸு. எதுக்காக கொரோனாவுக்கு நிதி மக்கள்கிட்ட கேட்டார், அவனே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போக முடியாமல் அவன்கிட்ட கொரோனா நிதி கொடுங்க. அந்த மகுவா மைத்ரான்னு ஒரு மனுஷி இருக்கிறாவ, ஒரு மாணச்சி, அந்த அம்மா கேட்குது, நீ இந்த கொரோனாவுக்கு நிதி வாங்கினீல, அது எவ்வளவு வந்துச்சு சொல்லு, அதில் எவ்வளோ வெண்டிலேட்டர் அந்த சிலிண்டர் வாங்கினேன், எத்தனை மருத்துவமனைக்கு அனுப்பின, அதுக்கு ஒரு பதில் சொல்லுனா. இதே மாதிரி மாஸ்க்கை போட்டு திரும்பாமல் அப்படி விரச்சிக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா மானங்கட வச்சு கேட்குது, அத்தாடி யாராவது பதில் சொல்லுங்கள். வாய் திறக்கிறதில்ல. கடன் உதவி சிறு குறு தொழில் முனைவோருக்கு ஏன் அவன் கடன் வாங்குறான், அவன் லாபத்தெல்லாம் நீ உருவிக்கிட்ட வரின்னு அவன் தெருவு கொண்டு அப்புறம் மறுபடி கடன் உதவி. நான் கேட்டேன், நீ கந்து வட்டி கடன் நடத்துறியா, கவர்மெண்ட் நடத்துறியா? வட்டி கடன்காரன் தான் கடன் கொடுப்பான், கடன் கொடுப்பான், வட்டி வாங்குவான். ஒரு கவர்மெண்ட் கடன் கொடுத்து வட்டி வாங்கிட்டு எப்படி இருக்கு? வேளாண்மை என்பது உழவு என்பது ஒரு தொழில் அல்ல, அது மனித குல வாழ்வில் ஒரு பண்பாடு, அதுவே ஒரு வாழ்வியல் நெறி. உலகில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும், வெறுமனே தொழில் வளர்ச்சி என்று பேசிக்கொண்டு போன எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றன. வேளாண்மையை கைவிட்டு விட்ட நாடு சோமாலியா, நைஜீரியா, எத்தியோப்பியா, வெனிசுலா, இந்த நாடுகளெல்லாம் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை சொந்தங்கள், என்னினும் இளைய என் தம்பி தங்கைகள் தட்டி பாருங்கள் வலையொலியிலே. வெனிசுலா இதே போல தான் வளர்ச்சி 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 என்று ஓடியது. கடைசியாக அந்த நாட்டில் ஒரு விலங்கு கூட கிடையாது, ஒரு பறவை கூட கிடையாது, எல்லாவற்றையும் அடித்து தின்றுவிட்டார்கள் பசி. அந்த நிலை என் தேசத்திற்கு, என் குடிகளுக்கு, என் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு தான் உழவர் குடி இன்னைக்கு வீதியில் நின்று போராடுகிறது. இது விவசாயிகள் பிரச்சனையே அல்ல, ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனை. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடு என்று தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படி என்றால் நம் நாடு எவ்வளவு ஏழ்மையான நாடு என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். ஒரு விவசாயி இன்று மரணிக்கிறான் என்றால் நமக்கு வெறும் செய்திதான்,
ஆனால் நாளை நாம் உணவின்றி சாகப் போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கை முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே பேசிய ஐயா எம்ஜிஆர் வல்லத்தரசு கூட அவங்க கூட பேசுனாங்க ஐயா கூட. தமிழர் மறையாக இருக்கிற திருக்குறள் வள்ளுவ பெருமகனார் அதிலே சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொல்றாங்க. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுவார் உலகிற்கானி அத்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்கிறார். ஒரு உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் என்றால் வாழ்வில் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று துறவு பூண்ட துறவி கூட வாழ முடியாதுங்கிறார். இங்கே எல்லாமே வேளாண்மை சார்ந்துதான் இருக்கிறது. எல்லாமே இங்கே எல்லா நகர்ப்புறத்துக்கு வந்து வாழ்கிற மக்கள் எல்லாம் கடையில் போனால் காய்கறி கிடச்சிருது, பழம் கிடச்சிருது, முட்டை கிடச்சிருது, பால் கிடச்சிருது, பருப்பு எல்லாம் கிடச்சிருதுன்னு. ஆனால் அதை எங்கோ ஒரு உழவன் வெம்பாடுபட்டு உழுது விளைச்சி அறுவடை செய்து கொண்டு வந்து கடைக்கு சேர்க்கணும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும். புரட்சியாளரான அம்பேத்கர் ஒருவனுக்கு கல்வி கொடுத்து விட்டு வேலை கொடுத்து விட்டால் மட்டும் அவனை வாழ வைத்து விட முடியாது என்கிறார். பிறகு என்ன கொடுக்க வேண்டும்? அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர். ஆனால் இது விவசாயிகள் பிரச்சனை என்று வீதியில் எல்லோரும் கடந்து நடந்து போய்விட முடியாது. இது ஒட்டுமொத்த நாட்டின் குடிகளின் பிரச்சனை. இந்த சட்டத்தை எப்படி, இந்த சட்டத்தினால் ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டால், அந்த சட்டத்தில் வருது பாருங்க, அந்த சட்டத்தினால் ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டால் அதுக்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பு ஏற்காது, அது நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காகவும் முறையிட முடியாது. எப்படிப்பட்ட செப்டம்பர் இப்போ பாதிப்பு ஏற்படாதுனால் இல்லை பாதிப்பு ஏற்படாது ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பு ஏற்கிறோம் என்று சொன்னால் அது அரசு. பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று விலகி கொண்டால் அது அரசு அல்ல, அது தரிசு என்பதை புரிந்து கொள்ளும். அப்போ எப்படியும் பாதிப்பு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு நாட்டின் குடிகளை பாதுகாக்கத்தான் அரசின் நிறுவனம். அரசு குடிகளுக்கு பாதிப்பு வந்தால் நான் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்வது எவ்வளவு பொறுப்பற்றதனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதில் என்னன்னா, இங்கே பேசியவர்கள் எல்லாம் என்னன்னா, உணவு என்பது மிக முக்கியமான உயிர் தேவையாக இருக்கு. அந்த உணவை மிகச்சிறந்த சந்தையாக்கிவிட வேண்டும், மிகப்பெரிய சந்தை பொருளாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான். இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்துருச்சு, ஊரடங்கு உத்தரவு போட்டாச்சு, நாடடங்கு போட்டார் பிரதமர், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் வராதேன்னு. ஆனால் என்ன நடந்தது, யாரும் பணத்தை எடுத்துக்கொண்டு விலை உயர்ந்த கார் வாங்குவோம் என்று செல்லவில்லை அன்பிற்குரிய சொந்தங்களே. யாரும் விலை உயர்ந்த செல்பேசி அலைபேசி வாங்குவோம் என்று செல்லவில்லை. யாரும் போய் நகைகளை வாங்கி வருவோம் என்று செல்லவில்லை. பட்டாடைகளை உடைகளை வாங்குவோம் என்று செல்லவில்லை. காய்கறி கடைக்கும் மளிகை கடைக்கும் தான் ஓடினார்கள் என் அன்பிற்குரியவர்களே. கார் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விட முடியும், செல்போன் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், தங்கம் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், எதுவில்லாமலும் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது, செத்துப்போவீர்கள். பரிதவித்து நின்றோம். படிப்பினை இருக்கிறது, நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஆனால் இவர்கள் காட்டுவது எது, இவர்கள் அத்தியாவசிய பொருள் என்று காட்டுவது எது, கார் செல்போன். காரும் செல்போனும் உலகில் எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது, எந்த நாட்டில் செல்போன் இல்லை என்று மக்கள் வீதியில் வந்து போராடிக்கிறார்கள். ஆனால் எந்த நாட்டிலாவது நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் எழுகிற புரட்சியை எவர் எதிர்கொண்டு நிற்க போகிறது, யார் எதிர்கொள்ளுவார், யார் எதிர்கொள்ளுவார்? இந்த சட்டத்தில் என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த எனது உணவுகள் சிந்திக்கணும். தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பருப்பு போன்ற விதை பொருள்கள்லாம் அத்தியாவசிய பொருள்கள் அல்ல, சட்டம் சொல்லுது. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் அத்தியாவசியமான பொருளாக இல்லையா? உங்கள் சட்டம் சொல்லிவிட்டு அது அத்தியாவசியமான பொருள் இல்லைன்னு ஆயிருமா?
அத்தியாவசியமான பொருளாக இருக்கும்போதே வெங்காயம் பருப்புக்கு பெரும் தட்டுப்பாடு வருது. வெங்காயத்தை எங்கிருந்து இந்த வெங்காயங்களை இறக்குமதி செய்து எத்தியோப்பியா என்கிற பாலைவன நாட்டில், ஈஜிப்த் ஈஜிப்துங்கிற பாலைவன நாட்டிலேருந்து இறக்குது. அவன் எப்படி விவசாயம் செய்கிறான், மணலை தள்ளிட்டு இங்கிருந்து மண்ணை கப்பல் ஒண்டி இறக்கி அதில் பாலித்தீன் சீட்டை விரித்து அது மேலே மண்ணை கொட்டி அதில் விளைய வச்சு எனக்கு வெங்காயம் கொடுக்குறான். தன் தேசத்தின் குடிகளுக்கு வெங்காயத்தை கூட விளைய வச்சு கொடுக்க முடியாத வெங்காயங்கள்கிட்ட நாடு இருக்குது. எப்படி இருக்குது பாரு, ஒரு பாலைவன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யுது. அம்மையார் நிர்மலா சீதாராமன்ட்ட பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, இப்படி வெங்காயம் பற்றாக்குறை ஆயிடுச்சேன்னு. நான் சாப்பிட்றதில்ல அதனால் எனக்கு கவலை இல்லைன்னு. எவ்வளவு பொறுப்பான அமைச்சர். நான் கேட்ட மாட்டுக்கறி கூட தான் நீங்கள் சாப்பிட்றதில்ல, அப்போ நாங்கள் சாப்பிட்டா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்ட்டு. அதனால் ஏன் கவலைப்படுறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த அத்தியாவசிய பொருள்கள் பொருள்கள் என்று இருக்கும்போது அதை பதுக்கி வைத்தால் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு முதலாளி டன் கணக்காக வெங்காயத்தை உருளைக்கிழங்க பருப்பை தக்காளியை வாங்கி பதுக்கி வைத்தால் நம் நடவடிக்கை எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள் என்று இருந்தால், அத்தியாவசிய பொருள் என்று இல்லை என்று அறிவித்து விட்டால் ஒரு பெரும் முதலாளி ஒரு கார்ப்பரேட் கூட்டுணைவு நிறுவனத்துக்காரன் வெங்காயத்தையோ பருப்பையோ உருளைக்கிழங்கையோ தக்காளியோ வாங்கி சேமித்து வைத்து அது இல் பற்றாக்குறையை ஏற்படுத்தி ஒரு கிலோ தக்காளி 1000 ரூபாய் என்று சொன்னாலும் நீங்கள் வாங்கித்தானும் அவன் இஷ்டத்துக்கு விலையை ஏற்றி விற்கலாம். அதை கேள்வி கேட்காத அரசு எப்படி இருக்கு பாருங்க. இது முழுக்க முழுக்க வேளாண் குடிமக்களை ஏற்கனவே செத்துக்கொண்டிருக்கிறாங்க. வாழ முடியாமல் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கான். இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் எத்தனை விவசாயி செத்துருக்கான். அதை பற்றி கவலையே படுவதில்லை, அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. இப்போ என்னென்னா, நான் ஒரு விவசாயி, நான் விளைய வச்சு கொண்டு வருவேன். அவர் எப்படி விளைய வச்சு எவ்வளவு தரமாக நான் விளைய வச்சு கொண்டாலும் தர நிர்ணயத்தை வாங்குறவரே முடிவு பண்ணுவார். அவர் இது தரமாக இல்லைன்னா நான் வீட்டுக்கு போய் சாக வேண்டியதுதான். ஒரு கிலோ தக்காளி நான் விளைய வைக்கிறதுக்கு 20 ரூபா ஆயிடுது. கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா அவர் 10 ரூபாய்ன்னு சொல்லுவார். நான் பாதி விலைக்கு கொடுக்கும்போது அங்கேயே நான் பாதி இழந்துடுறேன், நட்டப்பட்டுறேன். வேண்டாம், நான் பொருளை விற்கலைன்னு கொண்டு போனால் என் பொருள் கெட்டு போகும். அப்போ நான் வந்த விலைக்கு விற்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நட்டப்பட்டேன், நேராக பால்டாலை வாங்குறேன், கொண்டு வயலில் குடிச்சு செத்துறேன். இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. இப்போ நான் என்ன வீட்டுக்கு போகிறேன், 10 ரூபாய்க்கு 1 கிலோ விற்றுட்டு வீட்டுக்கு போகிறேன். அங்கே என் மனைவி சமைக்க தக்காளி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாள். திருப்பி நான் கடைக்கு போவேன், அவன் 100 ரூபா சொல்லுவான் 1 கிலோ. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பேராபத்து நிகழ்ந்து பாருங்கள். ஏற்கனவே வேளாண் குடிகள் வாழ முடியாமல் தவித்து நிற்பதற்கு காரணம், உலகத்தில் எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்கிறான். பிளேட்டு கத்தியிலிருந்து குண்டூசி வரைக்கும், குண்டூசி ஒரு குண்டூசி 1 ரூபா 2 ரூபா, பிளேட்டு கத்தி 10 ரூபா, அவனே தயாரிக்கிறவனே முடிவுண்ணுவான். ஆனால் ஒரு உழவர் குடிமகன் அவன் விளைய வைக்கிற கரும்புக்கோ வாழைக்கோ தேங்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடியாது, வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான். இதுதான் இந்த ஏழை விவசாயிகள் வந்து இதுவரைக்கும் இந்த நாட்டை ஆண்ட தலைவர்கள் ஏழை விவசாய பெருங்குடிகள் தான் பேசுகிறான். விவசாயி ஏண்டா ஏழையாக இருக்கான். ஒரு நாட்டில் விவசாயி ஏழைனா வேற இவன் வாழுவான், இவன் வாழுவான். வேளாண்மை சார்ந்து தான் எல்லாம் இருக்கு. உனக்கு பாலை வந்து தந்துடுறான், முட்டை வந்து தந்துடுறான், கறியை வந்து தந்துடுறான், எல்லாமே வந்து தந்துடுறான், அரிசி பருப்பு காய்கறி கீரை எல்லாம். அப்போ அவையே ஏழையாக இருக்கான். சாராய விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், சிகரெட்டு தயாரித்து விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் சிந்திக்கணும், கார் தயாரித்து விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், செல்ஃபோன் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். ஆனால் இவன் எல்லாருக்கும் சோறு போடுறவன் கடைசி வரை ஏழையாக இருக்கான். ஏன், ஏன், எப்படிப்பட்ட அமைப்பு. இவங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏன் பார்த்துருக்கீங்களா, மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா நாடெங்கிலும் பயணம் செய்து ஒரு பெரியவர் 22972 வகை நெல் வகைகளை, பாரம்பரிய நெல் விதைகளை வாங்கி சேமித்து வச்சுருந்தார். பாரம்பரிய நெல் வகைகளை ஒரே நாளில் 2003 சிம்சாண்டோ நிறுவனத்தை எடுத்து கொடுத்துருச்சு இந்த அரசு. விதை இல்லை ஒன்றை. இப்போ நான் விதையை வந்து சேமித்து வச்சேன்னு வச்சுங்க, விதை பதுக்கல் சட்டத்தில் என்னை கைது பண்ணலாம். எப்படிப்பட்ட நாடு. ஒன்றை தக்காளி விதை இருக்கா, வெண்டைக்காய் விதை இருக்கா, வெள்ளரி விதை இருக்கா, சுரக்காய் விதை இருக்கா, கத்தரி விதை இருக்கா, இல்லை சிம்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்தில் கொடுத்துட்டான்.
இனி இந்த உழவர் குடி உயிர்ப்பிச்சு மீள எழவே முடியாத அளவுக்கு அடிச்சிட்டான். இப்ப இந்த சட்டம் கதை முடிச்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப்ல ஹரியானால இருக்கிறவன் உப்பு ஓடிச்சு வர்றதுங்கிறான் வீதிக்கு வந்து போராடுறான். அதுதான் பிரச்சனை. நான் என்றைக்கு என்னோட வந்து தோளுக்கு தோல் நிற்கிறவர்கள் சீக்கியர்கள். காஷ்மீரிய போராட்டத்தில் காஷ்மீரிய மக்களுக்காக டெல்லியில் போய் நாங்கள் எல்லாரும் போராடினோம். மணிப்பூர், நாகாலாந்து, காஷ்மீரி, சீக்கியர், நான். என்னை கண்டாலே அவனுக்கு ஒரு இனம் தெரியாத பாசம் வரும். கட்டி பிடிச்சி என் கொடியும் வாங்கிக்கிடுவான், அவன் கொடியும் என்ற கொடுப்பான், இருக்க பிடிச்சிக்கிடுவான். இந்த படங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போவும் என் பிள்ளைய டெல்லிக்கு தினம் போய் போய் இந்த கொடியை பிடிச்சிட்டு பங்கேற்றுட்டு தான் இருக்கான். அவங்களோட அவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு 20 தேதிக்கு மேலே நீ நீட்டிச்சுன்னா நான் வந்துடுறேன்னு இருக்கேன். அது அங்கே போய் நாங்கள் காஷ்மீரிய மக்களுக்காக பேசும்போது இதே மாதிரி நின்ன நம்ம காவலர்கள் அவர்களை பேச விட்டு என்னைட்ட மாதிரி என்னை மட்டும் பேச விட்டுறாதேன்னு வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணி தூக்கிட்டானே. ஏய், என் தள்ளிக்கிட்டு போயிட்டான், பேச விட்டுறாத, அவனை பேச விட்டுறாத, எனக்கு ப்ரெஷர் ஐயா மேலே இருந்து சொல்லிட்டு இருக்க, அவனை விட்டு பேச விட்டுறாத. ஏன் அதுக்கு தான் டெல்லி சென்னையிலேருந்து வந்திருக்கேன், என்னை பேச விடணும், பேசாத, அவ்வளவு நெருக்கடி. நான் நினச்சேன் அந்த பயம் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பயம் இருக்கட்டும். இது பாருங்களே, இவங்களுக்கு ஆட்டம் காட்டுற மாதிரி என் தம்பி சர்வத் சொல்கிற மாதிரி ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரம் எனக்கு சிக்கிச்சு. அது என்ன நடக்கும், புரட்டி போடும் தலையில. வேற எங்கேயாவது போய் நீட்டு, வேற எங்கேயாவது போய் காட்டுன்றுவேன், அப்படி போய் நீட்டுப்பா. வேளாண் சட்டம் எங்கே, இந்தியாவில், ஏன் நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயாம்டா, நமக்கு பாதிக்காதடா. எங்கள் முதல்வர் அதை சரியாக படிக்காமல் புரிஞ்சுக்கொள்ளாமல் நல்ல சட்டம் தானேங்கிறது. இது பனைமரத்தில் செஞ்ச சட்டம் இல்லை, இது பாதிப்பு சட்டம். இது 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 அவர்கிட்ட சொன்னால் இது என்ன இப்படி இப்படி ஒன்று சொல்லி, அது நல்ல சட்டம் தானே அப்படின்னா, இந்த சட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, இது ஒரு கடுமை. இது கூட்டணி வச்சுட்டதுனால அவங்க கொண்டு வரதெல்லாம் நல்லது நம்ம நினச்சி சும்மா இருக்க முடியுமா? இப்போ இந்த மக்கள் நலன் சார்ந்து இது ஒரு பாரதிய ஜனதாக்காரர்கள் இதில் அந்த சட்டத்தில் இருக்க ஒரு நியாயத்தை தர்மத்தை எடுத்து பேசுங்களேன் நியாயமாக. ஒரு நல்லது சொல்லுங்களேன், ஒரு நல்லது. அதனால இந்த வேளாண்மையை பாதுகாக்காது ஒரு தேசத்தின் குடிகள் வாழவே முடியாது. இந்த கொரோனா காலத்தில் அம்மையார் நிதியமைச்சர் அம்மையார் சீதாராமன் அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாங்க, 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம். நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம 130 கோடியை தொட போகிறோன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க 80 கோடி ஏழைகள், 80 கோடி பேர் ஏழையாக இருக்கா. அதில் அவங்க சொல்கிறாங்க 45 கோடி அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், காலையிலிருந்து சாயந்தரம் வரை வேலை செய்தால்தான் உணவு. அதில் எத்தனை பேர் இருக்கான், 45 கோடி இருக்கான். ஆனால் நாடு டெவலப் ஆகுது, டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. அது எங்கிட்டு டெவலப் ஆகுது, அம்பானி அதானி டெவலப்பு. இது ஒரு நாடு கடைசியாக ஏர்போர்ட் வச்சுருந்தா அதை புறா விட்டுட்டான், தனியார்ட்ட கொடுத்துட்டான். ஒரு ஏர்போர்ட்டாக அதானி ஏர்போர்ட்னு எழுதி வச்சுட்டான். எழுதி வையுங்கள் என் அன்பிற்குரியவர்களை, இன்னும் 5 ஆண்டு தான் பாதி இந்தியா அம்பானி இந்தியா அதானி இந்தியா என்று வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, பட்டா போட்டு விடுத்துருவான். இங்கே வந்து காட்டுப்பள்ளியில் நம்ம ஊரில் ஏற்கனவே இருக்கு துறைமுகம், அது போக காட்டுப்பள்ளியில் அது அவ்வளவு சதுப்பு நிலம், அலையாத்தி காடுகள் இருந்து நம்ம நிலத்தை இந்த நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதில் 6111 ஏக்கர் கடலுக்குள்ளே எடுத்து கொடுத்து அதானியை கொண்டாந்து துறைமுகம் கட்ட விடுறார். அதானி ஏன் துறைமுகத்தை தனியார் கட்டுறான், ஏன் கட்டுறான், எது கட்டுறான், அவ்வளவும் பவளப்பாறைகள் மீன் உருவாகிற அந்த அவ்வளவும் அழிஞ்சு நாசமாயிரும். ஏற்கனவே விழிங்கத்தில் கட்டினான், விழிங்கத்தில் கட்டும்போது அவர் பினராயி விஜய் எச்சரிச்சுக்கிட்டார், கட்டிட்டில நீ வெளியேறுன்ட்டார், பராமரிக்கிறது எங்கள் அரசு பராமரிச்சுக்கிறோம்ட்டு. 8000 கோடிக்கு ஒப்பந்தம், அதில் அரசை கடன் கொடுத்துருது அவர் கட்டுறதுக்கு. இவர் ஒரு கட்டுருவார், இவர் 8000 கோடியும் முதலீடு பண்ணி கட்டிடுவாரா? கடலை ஒரு தனி மனிதன் சொத்தாக்குது இந்த நாடு, கடலை. அப்போ இது எப்படி,
எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து முதலாளிகளின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்று காட்டுவதை எப்படி நம்ம ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? அதனால இந்த வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெறும்வரை நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருக்க போகிறோம். தேர்தல் காலத்தில் மக்களிடத்தில் இந்த கருத்து பரப்புரையை கொண்டு சென்று எம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இங்கே எனக்கே பெரிய வியப்பு, என்னையே இதே மாதிரி ஊடகவியலாக இருக்கட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ விவசாய சங்கங்கள் இருக்குது, விவசாயிகள் இருக்காங்க போராடலை? அது எனக்கும் தெரியலை. உண்மையிலே இந்த சட்டத்தில் இருக்கிற ஆபத்து தெரியாமல் அமைதியாக இருக்கிறாங்களா, இல்லை கொரோனாங்கிறதுனால அப்படியே இருந்துட்டாங்களா? என்னை கேட்டாங்க கொரோனா வைரஸ் இருக்குதே எப்படி வாழ்வீங்கன்னு. பாரதிய ஜனதாங்கிற கொடிய வைரஸோடவே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடவே வாழும்போது இது இது பெரிய பெரிய கொரோனா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது அதை விட கொடிய வைரஸ். இவ்வளவு பிரச்சனைகள் நாடெங்கிலும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இதுக்கு கருத்து, இப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒருத்தர் பேசுவதில்லை. அதில் என்ன இவங்க சொல்கிறதெல்லாம், மற்ற மாநிலங்கள்லாம் என்னென்னா பாரதிய ஜனதாவே பெரும்பாலான மாநிலங்களை ஆளுவதனால அடக்கிடுது. பஞ்சாபில் அவன் எவனுக்கும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி என்னை கேட்டால் என்ன சீக்கிய இவங்கெல்லாம் வந்து இப்படி ஒன்றா நிற்கிறீங்களேன்னு, எவனுக்கு தூய ரத்தம் இருக்கோ அவன்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்துடுறோம். அதுதான் எங்களுக்கு பியூர் ரேஸ், நாங்கள் கலப்படம் இல்லாமல் அடிக்கிறோம், எவனுக்கும் பயம் கிடையாது, எவனுக்கும் பயம் கிடையாது. ஆ வந்து பாருங்கள், 1.5 கோடி தான், 1.5 கோடி தான் சீக்கியர்கள். ஒரு பிச்சைக்காரனை நீ பார்க்க முடியாது, பிச்சை எடுக்க மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். 1.5 கோடி தான் விளையாடுவான், விளையாட்டில் ஒலிம்பிக்கா காமன்வெல்த்தா நீ பாரு, ஒன்று விளையாடுவான் இல்லைனா விளையாட்டு அணியின் நிர்வாகியாக இருப்பான், பயிற்சியாளராக இருப்பான். அவன் கோட்பாட்டில் உறுதியாக இருப்பான். நான் சொன்னேன் ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வா அப்படின்னு, கொண்டு வந்துரு ஒரே சட்டம். நான் இராணுவத்துக்கு வரும்போது முடியை நல்லா ஒட்ட வெட்டிக்கின்னான். அவனை ஒரு தடவை முடியை ஒட்ட வெட்டி டர்பனை நீக்க சொல்லி பார்த்துறேன், தாடி எடுத்துகிட்டு சொல்லு, பிச்சு விட்டுருவான். புரியுதா அவங்களுக்கு? அவன் தனி ரெஜிமெண்ட்டை படைப்பிரிவை சீக்கிய படைப்பிரிவே வச்சுருக்கான் அவனுக்கு, நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த கோயில் எல்லாம் நாங்கள் மொத்தமாக எடுத்துக்கிற பிறகு எடுத்துக்கிற பிறகு எடுத்துக்கிறா, அது அப்புறம் யோசிப்போம். நீ முதல்ல ஐயப்பன் கோயிலையே இந்த திருப்பதி வெங்கடாசீல கோயிலையும் எடுத்துகிட்டு வா, அப்புறம் என் கோயிலை தர்றதை பற்றி யோசிப்பா அப்படின்னு. எல்லாமே எல்லாமே ஏமாற்று. அதில் பாதாளத்தில் இருக்க பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்குது, திடீர்னு வந்து 20 லட்சத்துக்கு அறிவிச்சுட்டு போகிறாரு. வாய்கிட்டே வட சொல்கிறதானே, 20 லட்சம் கோடி வச்சிருக்கீங்களா? 20 லட்சம் கோடி வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர், அவ்வளவு நிதி வளமை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர், எதுக்காக எம்பிகளுக்கு, மாநிலங்களை உறுப்பினருக்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2 ஆண்டுகளுக்கு சம்பளம் இல்லைன்னு எதுக்கு சொன்னார்? எதுக்காக கொரோனாவுக்கு நிதி மக்கள்கிட்ட கேட்டார்? அவனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், வேலைக்கு போக முடியாமல் அவன்கிட்ட கொரோனா நிதி கொடுங்க. அந்த மகுவா மைத்ரான்னு ஒரு மனுஷி இருக்கிறாள், ஒரு மாணச்சி, அந்த அம்மா கேட்குது, இந்த கொரோனாவுக்கு நிதி வாங்கினில, அது எவ்வளவு வந்துச்சு சொல்லு, அதில் எவ்வளோ வெண்டிலேட்டர் அந்த சிலிண்டர் வாங்கினேன், எத்தனை மருத்துவமனைக்கு அனுப்பின, அதுக்கு ஒரு பதில் சொல்லுனா, இதே மாதிரி மாஸ்க்கை போட்டு திரும்பாமல் அப்படி வரச்சுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா மானங்கடை வச்சு கேட்குது, ஆத்தாடி யாராவது பதில் சொல்லுங்கள், வாய் திறக்கிறதில்ல. எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பாருங்க. அந்தம்மா வருதுங்க இப்போ நிதியமைச்சர், ஒரு வாரம் முழுக்க தொலைக்காட்சியில் பேச்சு, சிறு குறு தொழில் முனைவோருக்கு கடன் உதவி 2 லட்சம் கோடி, விவசாயிகளுக்கு கடன் உதவி. நான் சரி, விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? விவசாயிக்கு கடன் உதவி, நான் கேட்குறேன், கடன் எப்படி அம்மா உதவி ஆகுந்தாயே, வட்டி வாங்குவியல்ல, கடன் உதவி, கடன் உதவி சிறு குறு தொழில் முனைவோருக்கு. ஏன் அவன் கடன் வாங்குறான்? அவன் லாபத்தெல்லாம் நீ உருவிக்கிட்ட வரின்னு அவன் தெருவு கொண்டு, அப்புறம் மறுபடி கடன் உதவி. நான் கேட்டேன், நீ கந்து வட்டி கடன் நடத்துறியா, கவர்மெண்ட் நடத்துறியா? வட்டி கடன்காரன் தான் கடன் கொடுப்பான், கடன் கொடுப்பான், வட்டி வாங்குவான். ஒரு கவர்மெண்ட் கடன் கொடுத்து வட்டி வாங்கிட்டு எப்படி இருக்கு? கால கொடுமையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, இது கால கொடுமை அப்பா, கால கொடுமை. அந்த மாதிரி ஒரு கொடுமையான காலத்தில் சிக்கி கொண்டோம் நம்ம.
பேராபத்தை நோக்கி இந்த நாட்டையும் மக்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தரகர்கள் தலைவர்கள் இருந்த நாட்டை ஆள்வதில்லை, இப்போது தரகர்கள் ஆளுகிறார்கள். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களிடத்திலே அதிகாரம் சிக்கிக்கொண்டது. அதனால தான் இங்கே நம்ம வீதியில் இன்னும் போராடிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே போராட்டம் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. மாணவன் வீதிக்கு வருகிறான், மீனவன் வீதிக்கு வருகிறான், உழவர் குடி வந்துவிட்டது, மருத்துவ பெருமக்கள் வந்துட்டார்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், இன்னும் காவல்துறை ஒன்று தான் வரல. ஆமாம், எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிறார்கள். ஆங்காங்கே நெருப்பு துண்டுகள், ஆங்காங்கே புரட்சி தீ, அது ஓரிடத்தில் ஒன்றை நேர புள்ளியில் தேசம் மாபெரும் புரட்சியை எதிர்கொள்ளும். புரட்சி என்பது தனி மனிதனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வருவது அல்ல, அது சொந்த விருப்பு வெறுப்பிலையும் புரட்சி வருவதல்ல, வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைதுங்கிறான் லெலின். எப்போது வரும் புரட்சி லெலின், எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களாகவே கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். அந்த நிலை என் தேசத்தின் குடிகளுக்கு வந்துவிட்டது. ஆட்சியாளர்கள் மிக கவனமாக இருக்கணும். நாம் வெடிச்சு கிளம்போது என்ன பண்ணுவோம், அந்த தனித்தனியாக விமானம் வச்சுருக்கான், பறந்து வேறு நாட்டுக்கு ஓடிப்பிடுவான். அதுக்கு நம்ம பிரதமர் நல்ல வெல் ட்ரெயின்டு, பறந்து பல ஊருக்கு போய் எல்லாம் பார்த்து எல்லாம் செட்டில் உடனே பறந்துடுற. எனவே இது என் அன்பிற்குரிய சொந்தங்கள், குறிப்பாக என் உழவர் குடிகள், மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் போராடி இதை தகர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் அமைதி காப்பது என்பது இந்த சட்டத்தை ஆமோதிப்பது ஏற்பது போல ஆகிவிடுகிறது. மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர்களும் இந்த சட்டத்தை கூராய்ந்து பார்த்து இதற்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். இது ஏற்புடைய சட்டம் அல்ல, இது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். வேளாண் குடிமக்கள் எதிர்காலத்தில் வாழ முடியாது என்கிற சூழல், இப்போவே வீதியிலே தக்காளி வெண்டைக்காயை கொட்டி விவசாயிகள் போராடுவதை நீங்கள் காட்சிகளை பார்க்கிறீர்களா இல்லையா? அதனால் இந்த கொடும் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், அதை தகர்க்கிறோம். தகர்க்கிறவரை நாங்கள் போராடுவோம், அதில் வந்து பின்னடைய மாட்டோம். எதிர்வரும் தேர்தல் களத்திலே இதை கடும் பிரச்சாரமாக நாங்கள் எடுத்து போவோம். இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த கொடும் சட்டங்களை அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை பாதிப்பை இந்த தேசத்தின் குடிகளுக்கு ஏற்படுத்தும் என்பதை விளக்கி விளக்கி நாங்கள் கூறுவோம். கருத்தியல் போர் புரட்சியின் மூலம் என் மக்களின் கவனத்துக்கு எடுத்து செல்லுவோம். அந்த வழியில் இந்த இஸ்லாமிய வியாபாரிகள் நலச்சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இங்கே பேசிய என் சகோதரர் கூட சொன்னார், இஸ்லாமியர்களுக்கும் இந்த போராட்டத்துக்கு சோர்ந்துங்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பிரச்சனை தான். அதை சொன்னார், அழகாக நாங்கள் சோறு சாப்பிட்றோம். அதுலேயே அவர் இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்து உப்பு போட்டு சோறு சாப்பிட்றாரு, கொஞ்சம் மான ரோசா சூடு சோறெல்லாம் இருக்குது, அதனால் அதை செய்வோன்னு சொல்கிறார். இது வந்து விவசாயிகள் போராட்டம் அல்ல, இது தேச குடிகளினுடைய போராட்டம். இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி விவசாய போராட்டம்னா விவசாயம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பட்டினி நடந்து சாக்க அப்படி வேணால் செய்ய, சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு சோறு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த உங்கள் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் கடந்து போகலாம். அப்படி யாரும் இங்கே இருக்க முடியாது. வெறும் பீஸா பர்க்கரே சாப்பிட்டு போக முடியாது, அது பார்த்துக்கிட்டு கவனமாக. இது மக்களின் போராட்டமாக மாற வேண்டும், நாம் அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த போராட்டத்தை குறுகிய காலத்தில் இப்படி இந்த உணர்வு தீயை பற்ற வைப்பதற்காக இங்கே என்னுடைய பேரன்புக்கினியே இஸ்லாமிய சொந்தங்கள் அவன் தங்களுடைய வியாபார நலச்சங்கத்தின் சார்பாக இதை முன்னெடுத்திருப்பதை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியிலே போராடுகிற வேளாண் குடிமக்களுக்கு எப்போதும் தமிழர்கள் நாங்கள் துணை நிற்போம், துணை நிற்போம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.